ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், அவர் ஒருவரே நல்லவர். அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்க இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மை, நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பிள்ளைகளையும் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி செபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மியான இந்த ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமா இன்னைக்கு ஆண்டவரே, நீ ஆண்டவரே கோடி இணைப்பட போகிறபடியா நன்றி. எங்கள் ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க, எங்களோடு இணைந்து ஆராதிக்க இருக்கிற ஆண்டவரே, இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நீ நடத்த போகிறபடியா நன்றி. குயவனே, உம்முடைய கரங்களிலே களிமண்ணாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
நான் சொல்றேன்
we're going to look about the blessings which we get from praising the Lord. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதித்து பாருங்க. கர்த்தர் அப்படியே விடுதலை தருகிறதே, மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புகிறதை பார்க்க முடியும். In your life also, when you praise the Lord, you will get the same blessing in your life. நீங்கள் துதிக்கும் பொழுது சத்துருவின் பிடியிலிருந்து உங்களுக்கு எதிராக எறும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு விடுதலை தருகிறதை பார்க்க முடியும். When you praise the Lord will break all the things which are coming against you. யோசுவா எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we look the Bible words from Joshua 6வது அதிகாரம் chapter 6 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look at the 16th word, hallelujah, அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திற்கு நேராய் நடந்து சென்று கொண்டிருக்காங்க. The Israelites are going towards Canaan. அந்த போகிற வழியிலே எரிகோ என்ற வால் மதில் அவர்களுக்கு தடையா இருக்கிறது. While they are making their journey, the Jericho wall is against them. அவர்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணல. They did not make war with the enemies. ஆயுதங்களை வைத்து அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. They did not make war with their armors. ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒன்றே ஒன்று, தேவனை துதித்து ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ போன்ற அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழும் என்று சொன்னார். The Lord said that, praise the Lord and shout to the Lord and the wall will break down and fall in front of you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா இடத்தில் சொல்கிறான், இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, ஆறு நாளும் நீங்கள் ஒரு முறை சுற்றி வாருங்கள், ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து கடைசியாக தேவனை ஆர்ப்பரியுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அந்த எரிகோ அந்த வால் என்ன செய்யும், இடிந்து விழும் என்று கட்டளை கொடுத்தார். The Lord says to Joshua, walk around the Jericho wall 6 days at once, Amen. For one time, and in the 7th day walk around the wall for 7 times and shout to the Lord and praise the Lord, Amen. And the wall will fall in front of you. அருமையான தேவனுடைய மிகவும் உயரமான மதில் என்று பார்க்கிறோம். We can see that Jericho was a very tall wall. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாது. We cannot go there or we cannot come in. அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, hallelujah, my dear brothers and sisters, when we look on the 16th word, when they praise the Lord, ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். And the 7th time it was so, when the priest blew the trumpets, that Joshua said to the people, shout for the Lord has given you the city. Hallelujah, 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 hallelujah. அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோவால் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். We can see that when they shouted to the Lord and praised the Lord, the walls were broken down. தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது சத்துரு அங்கு நிற்க முடியாது. எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் மதில்கள், எரிகோ போன்ற தடைகள், மதில்கள் இடிந்து விழும். When we praise, when we start praising the Lord, the Satan cannot stand there, and the all the problems which are like the Jericho wall will fall down. Hallelujah, hallelujah. நீங்க ஆண்டவரை துதிங்க, எரிகோ போன்ற தடைகள் உடையும். Praise the Lord always, the all the problems which are like the Jericho wall will break down. யார் உங்களுக்கு எதிராக எழும்பினாரோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி செய்வார். Everyone who are rising against you, they will all come to you as friends. Hallelujah, 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 hallelujah. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, துதிக்கும் பொழுது, தேவரை ஆர்ப்பரித்து பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் கட்டுகளை உடைப்பார், தடைகளை உடைப்பார். When you praise the Lord and sing praises to the Lord, he will break all the bondages, all the things which are against you. ஒருவேளை இன்றைக்கு வேலையில பிரச்சனையோடு இருக்கீங்களா? You might be having a problem in your job. குழந்தை பாக்கியத்திற்கா எதிர்பார்த்து இருக்கீங்களா? You might be waiting for a child. திருமணத்திற்கா எதிர்பார்த்து இருக்கீங்களா? You might be waiting for a marriage. ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலைக்கா எதிர்பார்த்து இருக்கீங்களா? You might be waiting for a freedom in your spiritual life. வியாதியில இருந்து விடுதலை வர வேண்டும் என்று காத்திருக்கீங்களா? You might be waiting for a freedom from the sickness. வாழ்க்கையில முன்னேற விடாதபடி தடை
தடைகள் இருக்குது என்று சொல்றீங்களா? You might be thinking that the problems are against me. மாந்திரிக பிள்ளைத்துணிய கட்டுகளால நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கீங்களா? You might be having a problems of witchcrafts. எதுவா இருந்தாலும் தேவனை துதித்து ஆராதித்து பாருங்க. உங்களுக்கு முன்பதாய் இதெல்லாம் தவிடுபொடியாகி விடும். Whatever the situation it is, when you praise the Lord and sing praises to the God, he will break all such things. Hallelujah. Hallelujah. தாவீதை எடுத்து பாருங்க. அவருடைய துக்க நேரத்திலும் சத்துருக்கள் அவனை நெருக்கும் பொழுது தேவனை துதித்தான். When we look at David, King David, he praised the Lord even in the times when enemies came against him. அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் अनेक சங்கீதங்களை பாடல்களை எழுதி இருக்கான். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். When he was in distress, he has wrote many psalms about the Lord. அதனால தான் அந்த சங்கீதங்கள் இன்றைக்கு நம்மை டச் பண்ணிட்டு இருக்குது. Hallelujah. That is the reason that psalms has been a touching for us. Hallelujah. நெருக்கப்படுகிற நேரத்திலும் நாம் தேவனை துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். Even in our distress we should praise the Lord. உடைக்கப்படுகிற நேரத்துல நீங்க தேவனை துதிங்க. எப்படி துதிக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். Even when you are broken you should praise the Lord. You might say how will I praise God? நீங்க உங்களுடைய அறைக்கதவை பூட்டி கொண்டு தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு முத துதிங்க. When you close the room the door of your room and when you think about the things which God has done for you, hallelujah, automatically உங்களுடைய வாய் என்ன செய்யும்? தேவனை துதிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் ஆவியினால் நிரப்பி அதிக நேரம் தேவனோடு துதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். You will automatically start worshiping the Lord and praise him. அந்த வாக்குத்தத்தமுள்ள பாடல்களை பாடி ஆராதிங்க. ஹalleluya சத்தமாய் பாடி ஆராதிங்க. Praise the Lord with many songs. இந்த வேதத்துல நம்ம நம்மளுடைய பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் ஆனந்த சத்தத்தோட. In our Bible we can see that we should praise the Lord with happiness and with great happiness we should praise him. அடுத்து நாம பார்க்கறோம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23 முதல் 25 வரைங்க ஒரு சம்பவத்தை பார்க்கற எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். Next we can see in Acts chapter 16 23 to 25 verse 23 to 25 அங்க பார்க்கறோம் பவுலையும் சீலாவையும் அவர்கள் சிறைச்சாலையில என்ன செய்றாங்க அவருடைய கால்களை எல்லாம் கட்டி அங்க அடைக்கப்பட்டு இருக்காங்க. We can see that the people have bound Paul and Silas in the jail. எதற்காக அவர்கள் அடைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் என்றால் the reason why they were kept in the jail was அங்க ஒரு குறிசெல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். There was a woman who had prophesied with a bad spirit. Hallelujah. அந்த குறி சொல்லி अनेகர் என்ன செய்றாங்க எல்லா மனிதர்களும் அந்த ஸ்திரீண்டத்தில் குறி சொல்லி அங்க அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So, all the people came to her and asked about the future, what is going to happen in their life. Paul and the idathile pogum bolude inda sree anadinam solvar ivargal yesu christuvai prasangikkira ooliyakarargal endu solli avargalai enna seiranga pugalndu pesugiradhu pol aval pesuvaan. So whenever Paul and Silas go through that way, she used to say that these are the people who preach the word of the Lord. அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பவுல் சொல்கிறார் அசுத்தாவி இந்த ஸ்திரீகளுக்கு ஸ்திரீக்குள் இருக்கிற அசுத்தாவியை இவளை விட்டு வெளியே போய் என்று சொன்ன உடனே அந்த அசுத்தாவி அந்த ஸ்திரீயை விட்டு வெளியே போய் விட்டது. So Paul said that Paul said to the unclean spirit and the woman, get out of that lady. அந்த மகள் சுகமடைந்து விட்டால் she was made well from that time. இப்பொழுது அந்த எஜமானுக்கு அங்கு வியாபாரம் அந்த தொழிலை செய்யாததனால அங்கு என்ன செய்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது. The masters of that woman they looked that she had got free from that spirit and all the kinds of the profit were abundant. Hallelujah. Hallelujah. அவர்களுக்கு அந்த தொழில்ல லாபம் இல்லாமல் இருந்ததை பார்த்த உடனே இதை செய்தது யார் என்று அறிந்து பவுலையும் சீலாவை அநேக அடிகளை அடித்து வஸ்திரங்களை கிழித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். So when they looked who was the reason for this, they found that it was Paul and Silas, and they took him, they beat him and they put them in the jail. Hallelujah. Hallelujah. அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். So they are kept in the jail and in the midnight they started praising the Lord. அவர்களுடைய கால்கள் தான் கட்டப்பட்டிருந்தது ஆனால் அவர்களுடைய வாயை யாருமே கட்ட முடியாது. Hallelujah. கட்டவில்லை. Their legs and their hands were only bound but
their mouth was not bound. தேவனை துதித்து ஆராதித்து ஜெபம் பண்ணி அங்கு ஜெபித்த உடனே துதித்த உடனே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது, பூமியின் அஸ்திவாரங்கள் அசைந்தது என்று பார்க்கிறோம். So when they started praising the Lord, all the doors of the jail were broken, that place was shaken and all things were broken there. பூமி அசைந்தது என்று பார்க்கிறோம். We can see that the earth was shaken there. என்ன பவர் பாருங்க. Hallelujah. What power it is. Hallelujah. Hallelujah. அந்த சிறைச்சாலையின் கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறந்தது என்று பார்க்கிறோம். We can see that the doors of the prison were automatically opened. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடு. கால்களில் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடு. All the chains which were bound around their legs and hands were broken. ஓடி வந்து பார்க்கறான் என்ன நடக்கிறது, இவர்களை காணவில்லை என்று சொல்லி அவன் தன்னை என்ன செய்கிறான், குத்தி அவனை கொலை செய்ய முயலும் பொழுது. So when the jailer came and saw that there was no one in the jail, he took the sword and he was trying to kill himself. Paul சொல்லுற நாங்கள் இங்கே தான் இருக்கோம், உனக்கு ஒரு கெடுதி நீ செய்யாதே என்று அங்க ஸ்டாப் பண்ணுகிறார். Hallelujah. So Paul says that do not do any harm for yourself, for we all are here. பாருங்க அவர்கள் எந்த சிச்சுவேஷன்ல இருந்து தேவனை ஆராதிக்கறாங்க பாருங்க. So, look how in what situation they are sitting and praising the Lord. சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்கறாங்க. They are praising the Lord when they are bound in the jail. தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை யாராலும் தடுக்க முடியாது. No one can stop us from praising the Lord. நம்மை கட்ட முடியாது. No one can bound us. பாருங்க அவர்கள் கால்கள் மட்டும் தான் கட்டி இருந்தாங்க. ஆராதித்த பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்கா பூமி அசைந்ததுன்னு பாருங்க. What a powerful God. Hallelujah. எவ்வளவு பெரிய பிரசன்ன அந்த இடத்துல இறங்கி இருக்குது. Only their legs were bound with the chains. And when they praised the Lord, all the chains were broken, all the doors were open, and that place was shaken. Hallelujah. See how great the power of the Lord was. Hallelujah. 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 Today also he is going to do a great miracle in your life. நெருக்கத்தினோட கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? You might be walking in a way of தேவனை துதித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க. Look unto the Lord and praise the Lord. உங்கள் கட்டுகள் தானாக கலந்து விழும், உடைந்து போகும். All your distresses will be broken. Oh hallelujah. பவுலும் சீலாவும் செய்தத hallelujah பாருங்க. அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே, நெருக்கடியான அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை ஆராதித்தார்கள். Hallelujah. Look at the Paul and Silas when they were kept in the jail, they praised the Lord and the Lord did a great miracle there. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, even in your life today, இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து பாருங்க. நெருக்கத்திலும் தேவனை துதித்து பாருங்க. கர்த்தர் விடுதலை தருகிறதை உங்கள் கண்களால் பார்ப்பீங்க. Do the same in your life in the times of distresses. The Lord will give freedom from all such distresses. தாவீது சொல்லுகிறார் 34வது வசனம் 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். David says that I will praise the Lord always, the praise of the Lord will always be in my mouth. Hallelujah. Hallelujah. நாம் தேவனை துதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். We should praise the Lord in every time. அப்படி நீங்க பழகிக்காங்க, அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இருக்கவே இருக்காதுங்க. When we praise the Lord in all our times, there won't be any loss in our life. தோல்வியே கர்த்தர், தோல்வி வந்தால் கூட அந்த தோல்வியே கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். Even if failure comes in our life, the Lord will turn the failure into victory. நீங்க துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம், தேவ மகிமை நீங்க இருக்கிற இடங்களில, வேலைகளில, உங்கள் குடும்பங்களில் அப்படியே இறங்கி கர்த்தர் தடைகளை விடுத்து அற்புதங்களை செய்வார். When we praise the Lord and keep praising him more and more, he will do great miracle in our families and in our life. Hallelujah. 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 அவர் எந்த சிச்சுவேஷனிலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், நெருக்கடியிலும் தேவனை துதிங்க, துதிக்க பழகிக்காங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord in all kinds of situation. The Lord will do great things in your life. துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையும். When you praise, all the problems will be broken. நுகங்கள் முறியும். All the bad situations will be broken. அமாந்திரிக பில்லுசூனிய கட்டுகள் உடையும். All the witchcrafts will be broken. உனக்கு எதிரான ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். All the armors which are coming against you will be broken. சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் முறிய
He will break down all the things which your enemies are doing against you. நீங்க யுத்தம் பண்ண அவசியம் இல்ல. You're not needed to make war with them. நீங்க சண்டபட அவசியம் இல்ல. There is no need to make war with them. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். The Lord will fight for you. உங்களுக்கா யுத்தம் செய்து உங்களை காரியங்களை வாய்க்க செய்வார். The Lord will fight for you and he will do a great miracle in your life. நீங்க உங்க வாழ்க்கையில தடைகளை உடைத்து ஜெயத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. Hallelujah. You will see only victory in your life. தேவ பிரசன்னமாக செய்யுங்க. The presence of the Lord will do it. ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி வருவார். When you keep praising the Lord and when you praise the name of the Lord, the presence of the Lord will come there. உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடுமே. When the Lord comes in your life, each and everything will be changed. Hallelujah. 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 கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் துதிக்க பழகிக்காங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will give you a freedom through this word. Let us all praise the Lord in all of our days. Hallelujah. Hallelujah. Ella situation lum kathra mattum thudinge. Let us praise the Lord in all our situations. Endha prachanigalai manidandathila poi share pannadinge. Do not share anything with the man. Devanodu share pannunga. Share it with the God. Unnudaiya prachanaiye unnudaiya unarvugalai arindhavare Yesu oruvar mattumda. The one who knew your problems and your pain, it is the Lord only. Manida nandraga ketu ketu aamava apdiya sister apdiya brother endru mattum dhaan solluvanga. Hallelujah. The people will hear the things which have been done to you. They will say, yes, oh, did it happen like that? Unnude prachnayil nu thooki vidu avanga varamaatanga. But they will not come to lift you up from that problem. Ani avamana pattena ni vedane adindana adha paarthu sirikka dhaan seivanga. When they look at how you are suffering, they will be happy about it. Hallelujah. Hallelujah. ஆனா என் அப்பன் இயேசு கிறிஸ்து உன்னை அவர்கள் மத்தியில் வெட்கப்படுத்தாதபடி உன்னை விடுவித்து அவர்கள் மத்தியில் கனப்படுத்துகிற தேவன். But our Lord is the one who does not make us to be ashamed in front of them and he rises ahead from there. எல்லா ரகசியங்களை அப்பாட்ட சொல்லிருக்கேன். Hallelujah. Tell all the secrets to the Lord. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். He will do great miracle in your life. தேவனை துதித்து அதனால் வர நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord and you will receive your blessings. Let the Lord bless you all by this word. Amen. Amen. Amen.